Welcome students, in the video we will chapter 2 numbers and sequences exist 2.5 la ulla third sum la irundhu sixth sum varaikkum paakalam. Channel la subscribe panikonga. Third sum கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. First subdivision Tn equal to minus 3 plus 2n. இந்த சம்ல Aயும் Dயும் கண்டுபிடிக்கணும். பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா Tn equal to A plus n minus 1 into D. N மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்க, nக்கு முன்னாடி எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. இப்போ nக்கு முன்னாடி நமக்கு என்ன நம்பர் இருக்குது கொடுக்கப்பட்டிருக்கிற சம்மில் ரெண்டுன்னு இருக்குது. அப்போது அந்த ரெண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும், கழித்து கூட்டணும். Tn ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 2n. இது கொடுக்கப்பட்டிருக்கிற சம், nக்கு முன்னாடி 2 இருக்கிறதுனால மைனஸ் 2 ப்ளஸ் 2 அப்படின்னு நம்ம சேர்க்கணும். ஏன் அப்படின்னா மைனஸ் 2 ப்ளஸ் 2 நமக்கு 0 தான், அந்த வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது. நமக்கு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1Dங்கிற ஃபார்மில் வரணுங்கிறதுக்காக நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மைனஸ் 3 ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 1. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 2n மைனஸ் 2ன்னு இருக்கும். மைனஸ் 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 2ங்கிறது காமனாக இருக்குது, 2 வெளியே எடுத்துடுறோம். இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிற ஃபார்மில் வந்துருச்சு. ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 1ங்கிற நம்பர் இருக்குது. டிங்கிற இடத்துல 2ங்கிற நம்பர் இருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1, டி ஈக்குவல் டு 2. முதல் உறுப்புங்கிறது ஏ, பொது வித்தியாசங்கிறது டி. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். டிஎன் ஈக்குவல் டு 4 மைனஸ் 7n. பொது உறுப்புக்குள்ள ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1டி. இப்போ என்னுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னன்னு பார்க்கணும். மைனஸ் 7ன்னு இருக்குது. இப்போ இந்த மைனஸ் 7 இருக்கிறதுனால மைனஸ் 7 ப்ளஸ் 7 மைனஸ் 7ன்னு எழுதணும். போன சம்மில் ப்ளஸ் 2ன்னு இருந்துச்சு, அதில் மைனஸ் 2 ப்ளஸ் 2ன்னு எழுதணும். இப்போ மைனஸ் 7ங்கிறத ப்ளஸ் 7 மைனஸ் 7ன்னு எழுதணும். அப்போ டிஎன் ஈக்குவல் டு 4 மைனஸ் 7n ப்ளஸ் 7 மைனஸ் 7. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 மைனஸ் 7ன்னு இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை முதல்ல நம்ம கூட்டவோ கழிக்கவோ செஞ்சிடணும். இப்போ 4 மைனஸ் 7 வந்து மைனஸ் 3ன்னு வந்துடும். இப்போ டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 7n ப்ளஸ் 7. டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. இப்போ இது ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு நமக்கு வந்துடும். இப்போ அடுத்தது டி கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோன்னா எண்ணுக்கு முன்னாடி மைனஸ் 7 இருக்குது, ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் ப்ளஸ் 1ன்னு இருக்கணும். அப்போ அந்த மைனஸ் 7 தான் நமக்கு காமனாக வெளியெடுக்க வேண்டியது இருக்கும். டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 7. இப்போ இந்த மைனஸை உள்ளே நம்ம பெருக்கி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், மைனஸ் 7n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 7. முந்தின ஸ்டெப் நம்ம கரெக்டாக வந்துருச்சா? மைனஸ் 7n ப்ளஸ் 7. இப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிற ஃபார்மில் நம்ம எழுதிட்டோம். இப்போ ஏங்கிற இடத்துல மைனஸ் 3 இருக்குது, டிங்கிற இடத்துல மைனஸ் 7 இருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3, டி ஈக்குவல் டு மைனஸ் 7. ஃபோர்த்து சம் மைனஸ் 11 மைனஸ் 15 மைனஸ் 19 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசை என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 11 மைனஸ் 15 மைனஸ் 19 எக்ஸெட்ரா. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் முதல்ல முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கண்டுபிடிக்கலாம். ஏ ஈக்குவல் டு மைனஸ் 11ன்னு வந்துடும். டி ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணிக்கலாம். டி டூ மைனஸ் டி ஒன் மைனஸ் 15 மைனஸ் ஆஃப் மைனஸ் 11. மைனஸ் 15 மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கும்போது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 11. மைனஸ் 15 ப்ளஸ் 11 வந்து மைனஸ் 4. இப்போ ஏயும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். பொது உறுப்புக்குள்ள ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. டிஎன் ஈக்குவல் டு
ஏ வந்து மைனஸ் பதினொன்று ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது. என் வந்து நமக்கு 19, 19லேருந்து 1 கழிச்சா 18, டி வந்து மைனஸ் 4. அப்போ டி 19 ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் 18 இன்ட்டு மைனஸ் 4 வந்து மைனஸ் 72 வந்துடும். இப்போ மைனஸ் 11 மைனஸ் 72 சேம் சைன் தான், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 83. இப்போ டி 19 ஈக்குவல் டு மைனஸ் 83. 19வது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் 83 ஆன்சர் வந்திருக்கு. அடுத்தது 5வது சம், 16, 11, 6, 1, எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் மைனஸ் 54 என்பது எத்தனையாவது உறுப்பு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்மில் கூட்டுத்தொடர் வரிசை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம். கூட்டுத்தொடர் வரிசை வந்து 16, 11, 6, 1, எக்ஸெட்ரா. இதில் முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். முதல் உறுப்புங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு 16, டி ஈக்குவல் டு 5 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 5. இன்னொன்று, இரண்டாவது உறுப்பிலிருந்து மொதல் உறுப்பை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டி 2 மைனஸ் டி 1, 11 மைனஸ் 16, 11லேருந்து 16 கழிச்சா மைனஸ் 5. பொது உறுப்புக்குள்ள ஃபார்ம்லா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. நமக்கு மைனஸ் 54ங்கிறது எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும், என் தான் கேட்டிருக்காங்க. இப்போ டிஎன் கொடுத்துருக்காங்க, டிஎனுக்கு பதிலாக மைனஸ் 54ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 54 ஈக்குவல் டு ஏங்கிறது 16 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்ரு டி வந்து மைனஸ் 5. கான்ஸ்டன்ட் டேர்ம் 16 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ மைனஸ் 16ன்னு வந்துடும். மைனஸ் 54 மைனஸ் 16 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5. மைனஸ் 54 மைனஸ் 16 சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி மைனஸ் 70 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5. ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 5ங்கிறது பெருக்கல்ல இருக்குது, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வகுத்தலில் கொண்டு வந்துடலாம். மைனஸ் 70 பை மைனஸ் 5 ஈக்குவல் டு என் மைனஸ் 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 70 5 வகுக்கும்போது 14, 5 14 70. இப்போ என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 14 அப்படின்னா என் ஈக்குவல் டு 14 மைனஸ் 1 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1 ஆயிரும், என் ஈக்குவல் டு 15. அப்போ மைனஸ் 54ங்கிறது எத்தனாவது உறுப்பு? 15வது உறுப்பாக இருக்கும். என் ஈக்குவல் டு 15. அடுத்தது 6th சம் பார்க்கலாம், 9, 15, 21, 27, எக்ஸெட்ரா அப் டு 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க. கூட்டுத்தொடர் வரிசை என்ன கொடுத்துருக்காங்க? 9, 15, 21, 27, எக்ஸெட்ரா அப் டு 183. இப்போ நமக்கு போன சம் மாதிரி தான், இந்த 183ங்கிறது டிஎன். இப்போ முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு 9, டி வந்து எத்தனை எத்தனையாக கூட்டிக்கிட்டே போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். டி ஈக்குவல் டு 15லேருந்து 9 கழிச்சா 6, இப்போ டி ஈக்குவல் டு 6, டிஎன் ஈக்குவல் டு 183. பொது உறுப்புக்குள்ள ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. டிஎனுக்கு பதிலாக 183 எழுதிடலாம். 183 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 6, டி வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 183 மைனஸ் 9, கான்ஸ்டன்ட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு 6. 183லேருந்து 9 கழிச்சா 174. இப்போ 174 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு 6ன்னு வந்துடும். 6 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். 174 பை 6 ஈக்குவல் டு என் மைனஸ் 1. 174 6 வகுக்கும்போது 2 நம்ம அடி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 6, 2 87 174. அடுத்தது 3 நம்ம அடி கொடுக்கும்போது 3, 3 29 87. அப்போ என் ஈக்குவல் டு 29 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 30ன்னு வந்துடும். இப்போ ஒரு தொடர் வரிசை 1, 5, 9 இருக்கும்போது 3 உறுப்புகள் இருக்குது. இதில் சென்டர் டேர்ம் நடு உறுப்பு என்ன 5ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ 1, 5, 9, 13 இதில் 4 உறுப்பு இருக்குது. நடு உறுப்புன்னு பார்க்கும்போது 5, 9 ரெண்டு உறுப்பு வந்துடுது. ஆனால் நமக்கு எண் வந்து 30 உறுப்பு இருக்குது. ஒற்றை எண்ணாக இருந்தால் நடு உறுப்பு 1 இருக்கும்,
இரட்டை எண்ணாக இருந்தால் நடு உறுப்புகள் ரெண்டு இருக்குது. இப்போ நமக்கு இரட்டை எண், அப்போ ரெண்டு வரும், என் பை ரெண்டு அது உறுப்பும் என் பை ரெண்டு ப்ளஸ் என்னாவது உறுப்பும் இருக்கும். இப்போ நடு உறுப்புகள்னு பார்க்கும்போது 30/2 15, 15 கூட ஒன்று கூட்டும் போது 16. இப்போ 15வது உறுப்பும் நடு உறுப்பு தான், 16வது உறுப்பும் நடு உறுப்பு தான். ரெண்டு உறுப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ T15 கண்டுபிடிக்கணும், T16 கண்டுபிடிக்கணும். T15 ஈக்குவல் டு ஏ வந்து 9 ப்ளஸ் 15லேருந்து 1 கழிச்சா 14, டி வந்து 6. இப்போ ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 14 6 84, 84 9 கூட்டும்போது 93. இப்போ T15 வந்து 93, நமக்கு டி தெரியும், பொது வித்தியாசம் 6 தான். அப்போ 6 அடுத்த நம்பர் வந்து கூட்டிக்கிட்டால் போதும். இப்போ T16 ஈக்குவல் டு 93 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 99. இப்போ ரெண்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். விடை T15 ஈக்குவல் டு 93, T16 ஈக்குவல் டு 99. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.